ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உள்பட 90 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ISISK தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கண்டனங்கள் தெரிவிச்சா மட்டும் போதுமா? அனைத்து நாடுகளும் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு அறைகூவல் விடுத்தாலும் கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுமா அப்படின்னா அது கேள்விதான். இலங்கையில ஈழ மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது கூட கண்டனங்கள் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டது. உடனடி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படல. அப்படி உடனடி முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருந்தா பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்கள் இப்ப காக்கப்பட்டிருக்கும். இப்போ அதே நிலைதான் ஆப்கானிஸ்தானுக்கும். அமெரிக்காவுடைய நியூயார்க்க தலைமையிடமா கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை செயல்பட்டு இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சீனா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களா இருக்கிறாங்க. உலகின் பெரும் தலைகள் இதுல நிரந்தர உறுப்பினரா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் நினைச்சாங்க அப்படின்னா நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலையையே மாற்ற முடியும். இருந்தாலும் கூட கண்டனங்களோடு நிறுத்திக்கிட்டு தொடர்ந்து அவங்களுடைய வேலைகள்ல தான் ஈடுபடுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீனா, ரஷ்யா உள்ளிட்டவை தாலிபான்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து ஆப்கானிஸ்தான்ல நடைபெறக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு இந்த நாடுகள் மறைமுகமா ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடந்த காலகட்டங்கள்ல இதுவே ஆப்போசிட்டாவும் நடந்துகிட்டு இருந்தது. இதை அப்படியே மாத்தி யோசிக்கலாம். இவ்வாறெல்லாம் இல்லாம தீவிரவாதத்துக்கு ஒன்றாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அனைத்து நாடுகளுடைய ராணுவமும் இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல அமைதியை இப்பவே நிலைநாட்ட முடியும், தீவிரவாதிகளையும் ஒழிக்க முடியும். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல தற்காலிக உறுப்பினரா இருக்கிற இந்தியா ஆகஸ்ட் மாதத்துக்கான தலைவரா இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. காபூல் தாக்குதல் குறித்து பேசியிருக்கிற இந்தியாவோட பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் TS திருமூர்த்தி பயங்கரவாதத்தை எதிர்க்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னும், பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறவங்க கூட தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா சொல்ற மாதிரி பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கிற நாடுகள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல கண்டிப்பா அமைதியை நிலைநாட்ட முடியும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம ஒரு நார்மல் அலெக்சா ரெட் மாதிரி கேமரா அங்க ஷூட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது வார் ஜோன், this small camera you shot this so beautiful abhinay angura and the business start pandrona namba we'll you know make millions of money ena avlo scrap iruka I don't think till taliban irukra varaiku namakku poradhu kashtam abindra or point da inga song inga visuals neenga shoot pandrathukulla adukku neenga sandhicha soolnilaigalum sandarbhangalum megaperiya twist a irukku ummila afghan la shoot panna inga maari expense ellathukku kadakave kedaikadhu unga unga entertainment experience namakku kadachirukku periya sandosham. ஒரு ஒரு மேஜர் ரீசன் இப்ப என்னன்னாக்கா சொல்ற மாதிரி இன்னொரு ரீசன், ஒன் ஆஃப் வை வி வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் தி சாங் ஆல்சோ, நாங்க ரொம்ப நாள் ஒரு 5 வருஷமா வி ஆர் ஹோல்டிங் இட் டுகெதர் அண்ட் வி தாட் வீல் மேக் அ ஃபீச்சர் ஃபிலிம் அவுட் ஆஃப் இட், ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணி தான் ஆகணும், ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு வி ஹோல்டிங் ஆன் இட் டுகெதர். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எந்த ஆர்ட் ஃபார்முமே ஒரு க்ளோஷர் இருக்கு, அந்த க்ளோஷர் இருந்தா தான் அது ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு அந்த வியூவர்ஸ் போய் சேரும், அப்பதான் அதை பத்தி பேச முடியும். And we can tell a lot of stories. If in the song vandanal da enak unga kitta illa veliya oor, I mean to the other people I can tell stories illingla, so andha oru nokathoda then I convinced the director, because the director was very, see enak irukkiradha vida director ku vandu avangalukku vandu they have more attachment to the stories illingla, so she was very adamant that she want to make a feature film. Then we convinced me, Bhupesh sir is our production designer, he is like, you know, he is like the godfather to us in the project or a creative producer of it. So we convinced somewhere, and then she was also convinced, okay idu veliya varano appdinte appadi da actually the song veliya vandhadu. Actually ile habib ingra padam vandu incomplete a irundalum kuda indha song vandu need of the society nu solra mari endha nerathila varanumo andha nerathil ipo correct a vandirukku. இந்த நேரத்துல கூட வரலைன்னா இந்த பாட்டு நம்ம அப்புறம் எப்பதான் பாக்குறது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. பட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டாக் அபவுட் ஆப்கான் தாலிபன், ஆப்கான் லேண்ட், த பீப்புள், த வே த பீப்புள் ஆர் ட்ரீட்டட், உங்களோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய உண்மையான தருணம்.